हलो फ्रेंड्स ए वीडियो एल स्वागत यानि वह गोपालपुरु अतना वाय स्थल इवे प्रभुटे प्रकाश वीटल यात्र तमिल चंडकड़ ई फैट आड़ स्थल इवर के कावी कालपूटें प्रईस कटीटरान रेस वर्ष इवर अड़काल इवर ब्रदर्स रुपुर ऐटन अंजुमर रुपुर कुरे वर्ष इतना नत्यमेंव पैसा उल इवर नामूहिक प्रवर्तरान इवे राष्ट्रीय राष्ट्रीय पोवे नाट ई जन वाले उपकार व्यक्ति ई प्रभु प्रकाश अब ई रुपे वे सूहत वह यावड़ वह वन कू वाले 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 ननुष्यर इवर की सोश्यल आक्टिविटीस जीवकारुण्य प्रवर्तन व्यक्ति ई कोरोना समयत और पे सहायर अगोटेप जयप्रकाश पोलाचि वड़क अरनावा दूर ऊरा मंत्र तेवर ऊरा मंत्र तेवर असोसियेशन तेवर नापरा इवाल और रेज अब पड़ी इन मुपाचें अच्छी रेकल
மற்றும் இந்த குதிரை இந்த கிடாமுட்டு இது மாதிரி இதெல்லாம் நிறையா நாங்கள் வளர்த்திட்டுருக்குறோம். இது வந்து என்னென்னா கலாச்சாரம், நாங்கள் வந்து அண்ணன் தம்பிக்கு நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம், யார் ட்ரிங்க்ஸு சிகரெட்டு இதெல்லாம் இது கிடையாது. அதுக்கு அது அந்த இல்லாதனால எங்களுடைய நட்பு வட்டாரம் வந்து அது இருந்தால் தான் நட்பு வட்டாரம் சொல்லி எல்லோரும் பொய்யான ஒரு பிரச்சாரம் இருக்கிற நேரத்தில் நம்ம நல்லது பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் இது பழைய கலாச்சாரமாக நாட்டு மாடுகள், அதாவது காங்கேயன மாடுகள் நாட்டு மாடுகள், அது இல்லாமல் இந்த இது கடாய்கள் அது வந்து நாட்டுக்கடாய், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தீக்கரிஞ்சின்னு ஒரு வெரைட்டி, அதில் வந்து அதில் நிறைய வெரைட்டி ராம்னா ரெண்டு கருப்பு கருப்பு சட்டை கருவா இது மாதிரி நிறையா இருக்குதுங்க, கோங்கு குரம்பை இப்படி எல்லாம். இதில் வந்து நாங்கள் இந்த இதை தேர்ந்தெடுத்து வளர்த்த ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 40-45 குட்டி கிழக்கு மதுரைவெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவோம், எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வளர்த்தி அதில் ஆரோக்கியமாக நல்ல ஆரோக்கியமாக கொடுத்து வச்சுருப்போம். அதில் வந்து நல்லா ஜெயிக்க குட்டி வந்து இங்கேயே ப்ரீடு பண்ணலாங்கிற நோக்கத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து அந்த ஒரு கான்செப்டுங்க நாட்டு, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீடு கெமிக்கல் எது போடாமல் அது வளர்த்துறோம். அதில் மாடுகளும் அப்படித்தான் பூரா நாட்டு மாடு, அதுக்கு வந்து ஃபீடெல்லாம் மேக்ஸிமம் போடுறதில்ல, இது பூராமே நம்ம நாட்டு இது முறைப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இது மெயின் காரணம் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா நம்மளுக்கு அப்புறம் இந்த கலாச்சாரம் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறது ரொம்ப ஒரு ஆசை. அதனால் அப்பா வந்து அப்பா அம்மா வீட்டில் ஒய்ஃபு அண்ணி எல்லாருமே நல்லா ஆதரவாக இருப்பாங்க. இதில் வந்து நட்பு வட்டாரம் அப்படி தான், இப்போ வந்து அண்ணன்லாம் வந்து ரேக்லா ரேஸில் பிரபாகர்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, ரேக்லா ஃபேமஸ் ஜாக்கி அவர். நாங்கள் எல்லா பக்கம் ரேஸ் நான் நடத்திட்டு இருப்போம், நாங்கள் எங்கள் தமிழ்நாடு ரேக்லா சங்க பொறுப்பாளர், அது இல்லாமல் கேரளா நண்பர்கள் நிறைய பேர் இருந்துங்க. எங்களுக்கு ஒரே காரணம் இந்த நட்பு வட்டாரம் வந்து அரசியல் சார்ந்து விவசாயம் சார்ந்து அதை கடந்து இந்த ரேக்லானால் இந்த ரேக்லா வந்து இப்போ எங்களுக்கு ரேக்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ கிழக்கு வந்து திருப்பூர் மாவட்டம், கேரளாவில் பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த 4 மாவட்டங்கள் இதில் வந்து தொடுவிழா வரைக்கே எங்களுக்கு ஒரே ரேக்லா தான், குதிரை ரேஸு ரேக்லா. இதில் வந்து இவ்வளோ தூரம் பழக்கம் நண்பர்கள் நிறைய இருக்காங்க. இதனால் இப்போ சொன்னால் ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் இறப்புக்கு எங்கள் ஊரில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு மருந்து மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்கல. அப்போ நாங்கள் இந்த ரேக்லா நண்பர்கள் இவங்கெல்லாம் வச்சு தான் இந்த மெடிசன்லாம் வாங்க முடியும். இப்போ சமீப காலம் அந்த மெடிசன்லாம் உடனடியே கிடச்சிது, எங்களுக்கு கிடைக்காத மெடிசன்லாம் அவங்க நண்பர்கள் தான் வாங்கி கொடுத்தாங்க. நட்பு வட்டாரம் அவ்வளோ ஒரு பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. அதே போல் இந்த கெடா இது வந்ததுக்கப்புறம் தான் மதுரை, திண்டுக்கல், தேனி, கம்பம் அது வரைக்கும் நட்பு வட்டாரம் அரசியல் சார்ந்து இல்லை, சினிமா இல்லை, ஒன்று கலாச்சாரம் இது, இப்போ அதனாலேயே வந்து இவ்வளோ பெரிய நட்புகள், எந்த எதிர்பார்ப்பிலாம் நட்புகள் வந்து வளர்த்திக்கிறது ரொம்ப ஆசைங்க. ஆமாம், கேட்கும்போது வந்துட்டு உண்மையிலே வந்து அதாவது எல்லாமே வந்து நம்ம வந்து பணம் இருந்தால் கூட சில விஷயங்கள் சில நேரத்தில் நடக்காது. இது வந்து உங்களுக்கு அந்த ஒத்துழைமை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால எல்லா இதுலேயும் வந்து சீக்கிரமாக முடியும். நீங்கள் எந்தெந்த ஊர்லாம் நீங்கள் மெயினாக இந்த போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ரேக்கலாம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வரைக்கும், அப்போல்லாம் திருவனந்தபுரத்துலேயே நடக்கும், திருவனந்தபுரம் டவுன்லேயே நடக்கும். அப்போல்லாம் கேரளாவில் திருவனந்தபுரத்தை கட்டி தொடுவிழா, காம்பத்து செல்லா, நோம்பிக்கோடு, இந்த மாதிரி எல்லா கேரளாவிலேயே வந்து நிறையா ரேஸ் நடக்கப்போம், வருஷம் வருஷம் நடக்கும். இப்போ சமீப காலமாக பீட்டாவில் வந்ததுக்கப்புறம் கேரளாவுக்குள்ள நிறைய மாடுகளே இல்லாமல் போச்சு, நாட்டு இனங்களே அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் வந்து அதுக்கு தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ப்ரீடே இல்லாமல் போச்சு. அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திண்டுக்கல், அப்புறம் வந்து பழனி, இந்த பக்கம் உடுமலைப்பேட்டை, தாராபுரம், ஈரோடு, கோயம்புத்தூர் டவுனு, கோயம்புத்தூர் கொடிசியாலையெல்லாம் அவ்வளோ பெரிய இடத்துல கொடிசியாலாம் ரெக்கக்னைசேஷன் நடந்தது, அங்கேயெல்லாம் நான் கலந்துருக்குறோம். பொள்ளாச்சி இதுக்கெல்லாம் வந்து வருஷத்தில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 4 வாரம் கணக்கு போட்டாலுமே ஒரு 40 ரேஸ், 48-50 ரேஸுக்கு போல 40 ரேஸ் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் வந்து முதல்ல மாதிரி வெறும் ஷீல்டு இதெல்லாம் ஷீல்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இதில் நிறையா பவுனுகள்லாம் உள்ளே இருக்குது, கோல்டு இப்போல்லாம் கொடுக்குறது கோல்டு காயின், 2 கிராமு, 8 கிராமு, அப்புறம் வந்து காரு, புல்லட்டு, இதெல்லாமே பறித்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த போட்டியில் கலந்துக்க நிறையா ரேக்லர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மதுக்கு ட்ரிங்க்ஸுக்கு அடாப்ட் ஆகிற நிறையா பேருக்கு மத்தியில் இதெல்லாம் இல்லாமல் சாயந்தர நேரமான அதை பார்க்கணும், அதை வளர்த்துணும், அது இப்படி இருக்கும்போது அந்த பொழுதுபோக்கு நேரம் போகுது. அப்புறம் விவசாய பணிகள் பார்த்திங்க பொள்ளாச்சி சவுத்தில் நாங்கள் தான், கோயம்புத்தூர் சவுத்தில் நாங்கள் தான் அதிக வாழை போடுறோம், 40,000 ரூபா 50,000 ரூபா போடுவோம். அந்த வாழையே போட்டிருந்தாலும் இந்த பொழுதுபோக்கு இது இல்லைன்னா நீங்கள் மற்ற வந்து டவுன் ரகை வந்து பொழுதுபோக்கு கிளப்புக்கு போவாங்க, ட்ரிங்க்ஸ் பாருக்கு போவாங்க. நாங்கள் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் எங்கள் விவசாய நான் ஃபார்மர்ஸாக இருக்கிற நாங்கள் வந்து அதில் போய், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி டேபிள் டென்னிஸ் போக முடியாது,
டெய்லி டென்னிஸ் விளையாட போக முடியாது. எங்கள் கலாச்சார சார்ந்து விவசாயம் சார்ந்து ஒரு பொழுதுபோக்குன்னா இந்த ரேக்லா ரேஸு, குதிரை ரேஸு, ஜல்லிக்கட்டு, இந்த இது தான். ஜல்லிக்கட்டில் கிழக்கு இங்கே நம்ம ஊரில் இல்லை, இந்த கெடாமுட்டு இது தான் ஒரு பொழுதுபோக்கு. இதில் வந்து எந்த பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க, இல்லை இந்த நாங்கள் விட்டு இந்த கலாச்சாரத்தை விட்டுட்டா அந்த இனமே இல்லாமல் போயிடும். அதில் எந்த மாட்டு கருத்தில் நாங்கள் வந்து நம்முடைய அண்ணா வந்து ரொம்ப விருப்பப்பட்டு முதல் நம்ம நாட்டில் போகிற சீம மாடு தான் இருந்தது. அப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் இருக்கிறோம், நம்ம நம்மளால் நம்ம அதாவது நம்முடைய காளைகள் நம்ம கிடா நமக்கு இவ்வளோ பேர் கிடச்சிருக்கு, அது அழிவு விடக்கூடாது. பூராமே 25-30 மாடு எல்லாமே நாட்டு மாடு, காங்கேய மாடு, ஓங்கோல், இந்த மாடு தான் வச்சுருக்கோம். எதுவுமே ஹைப்ரிட் மாடு கிடையாது, கெடாயிகா எதுவுமே, கோழி நாட்டுக்கோழி இருக்குது, சேவல் நாங்கள் கட்டு சேவலில் சண்டைக்கெல்லாம் போகிறது, நாங்கள் அழகு தான் வளர்த்துறோம். பட் அந்த ப்ரீடுமே அது இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். வெறும் கறிக்கோழி, பிராயர் கோழி இப்போ சாப்பிட்கலான்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இந்த நாட்டுக்கோழி வந்து இல்லாமல் போயிருந்துன்னா கண்டிப்பாக போயிடும். இதெல்லாம் நாட்டுப்புறத்தில் வளர்க்கணும்னா இந்த இதெல்லாம் அழியாமல் இருக்கணும். அப்புறம் வந்து நிறைய கேம்பிளிங்னு சொல்கிறாங்க, இது வந்து நீங்கள் இப்போ பாருங்க எல்லா விளையாட்டுகளையும் நடக்குது, ஆனால் ரேக்கலாவில் இதில் எல்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு அப்படிலாம் ஒரு நாளும் நடந்த மாதிரி இது வரைக்கும் வரலாறே கிடையாது, நடத்தவும் முடியாது. அது அதுக்கான ஒரு பொழுதுபோக்கு. அப்புறம் இதில் வந்து பாதிச்சு இறந்துருச்சுங்கிற நீ நிறைய போட்டியில் போட்டியில் விளையாட மனசு இறந்ததெல்லாம் உண்டு, மனசு அடிச்சுக்கிறதெல்லாம் உண்டு. இது அப்படி இல்லை, இது மனுஷன் இதில் வந்து முடியாத கடையை ஓடிடுங்க, ஓடுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பீடிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உழவுக்கு இன்றைக்கி பெட்ரோல் இவ்வளோ தூரம் இருக்குது குறைஞ்சிருக்குன்னு சொன்ன ஒரே காரணம் வந்து இன்னும் தக்காளி சமைக்கலேருந்து எல்லாமே வந்து இந்த மாடலில் பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், எங்களுடைய வாழை போட்டிருக்கிறோம் நாங்கள் வந்து இதுக்குடைய சாணம் இது எருவாக யூஸ் பண்ணுறது வந்து கிழக்குலேருந்து எடுத்துகிட்டு வர்றோம், எருமை இந்த இதில் எல்லாம் பண்ணையில எடுக்கிறோம். அந்த இதே கொண்டு சாணி கொண்டு மக்க வச்சு போட்டால் ஒரு வாழை 11 கிலோ 10 கிலோக்கு மேலே வரமாட்டேங்குது. இதே நாட்டு சாணத்தில் போடுற இது நாட்டு மாடு நாட்டு ஆட்டாமலுக்கு போடுறது 16 கிலோ வருது, 10 மாச நேரத்தில் 16 கிலோ 18 கிலோ வரைக்கும் வருது. ஒரே காரணம் இந்த நாட்டு பீடு அழி அழியத்தான் நிறைய வெள்ளாமையோட ஈல்டே கம்மி. இது எச்சு பண்ணி இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் பண்ணிட்டோம். இப்போ எங்களுதெல்லாம் 12-16 கிலோ சர்வசாரமாக வருது நேந்திரம், பூரா நேந்திரம் வாழை போட்டு. ஒரே காரணம் இந்த நாட்டு மாடு நாட்டு கோழி, இது உடம்புக்கு எந்த கேடு கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த நோயும் வந்தது கிடையாது. ஒரே காரணம் என்ன, எங்களுக்கெல்லாம் 45 எங்கள் அப்பாக்கெல்லாம் நான் மட்டும் சொன்னால் பரவாயில்ல, எங்கள் அப்பாலாம் 77 ஆச்சு, எங்கள் அம்மா 70 சொன்னால் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க, நல்ல விவசாயம் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் ஒய்ஃபு எங்கள் குழந்தைகள் ஒன்று எந்த விதமான ஒரு பெரிய சீக்கம் வந்ததில்லை. ஒரே காரணம் இந்த நாட்டு மாடு இந்த இயற்கை இது தான். செயற்கையை நாங்கள் ஒரேடியாக எதுக்கிறோம்னு இல்லை, உரங்களை ஒரேடி எதுக்கிறோம்னு இல்லை, அதாவது இந்த இயற்கை உரங்களை மத்தியில் 1% செயற்கை உரம் அது இருக்கான செயற்கை உரம் முடியும். எப்படின்னா அதை நாங்கள் வந்து அடியோடு நீக்க முடியாத காரணம் இன்றைக்கிற கலாச்சாரத்தை முடிந்தவரை 1% நாங்கள் வந்து ஒரு 50 கிலோ சோள உரம் போட்டோம்னா 1 கிலோ அந்த உரம் அதுலேயே வந்து மருந்தெல்லாம் தெளிக்கிறதே நாங்கள் நிறுத்திட்டோம். நிறைய பேர் கொடுப்பாங்க அதெல்லாம் நிறுத்திட்டு, ஒரே காரணம் இந்த நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ற உணவு மாதிரியே நாங்கள் கொடுக்குறணும் சுத்தமாக இருக்கிறதுக்காகவே இயற்கையான உருவாக்கப்பட்டது அந்த சாணம் தான் பயன்படுத்துகிறோம். அந்த மெயின் காரணம் இந்த எல்லாம் எங்களுக்கு இந்த ஆசை ஏற்படுத்தி விட்டதே வந்து இந்த ரேக்கலாவும் இந்த கெடாமுட்டு இந்த சேவல் கோழி இது தான் எங்களுடைய பழக்கத்தை ஏற்படுத்தியே தவிர, இந்த நட்போட்டார் எல்லாருமே வந்து நிறைய குழந்தையில்லாத நாட்டு மாட்டு நெய்க்கு வருவோம். இங்கே தான் நம்ம ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ண மாட்டோம் அதில் வந்து, ஏன்னா கொடுக்குற தீவனமே அது போய் மேய்ஞ்சிட்டு வர்றதான். பொதுவோட வக்கிக்கோள் இதுதான் கொடுத்துருப்பது, தவிடு இது தான் கொடுத்துருப்பதே தவிர எந்தோட எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இருக்காது. அதனால் அந்த மாடுகள் ரொம்ப ஆரோக்கியம். இங்கே இருக்குது நிறைய ரேஸ் காலைகள் இருக்குது, நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவோம். இந்த எல்லாம் கொண்டு போகும்போது அந்த காளைகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காளைகளும் நாங்கள் இங்கே வளர்த்து பார்த்து சாயந்தரம் நாங்கள் கூட ஒரு நேரம் சாப்பிடாம படுத்துக்குவோம். அதுக்கு வந்து கம்பல்சரியாக பருத்தி கொட்டை தவிடு அது இல்லாமல் வந்து மக்காச்சோள மாவு அம்பிளி அந்த இதில் நிறைய பீடு காலையில் பேரிச்சி மலமெல்லாம் கொடுக்கும் அந்த அப்படி ஆரோக்கியம். அதாவது எக்ஸசைஸ் வந்து காலையிலேருந்து ஒரு 1 ஹவர் ஜாகிங் இங்கேருந்து கொண்டு போயிட்டு வருவோம் வண்டியில் பூட்டிகிட்டு. அது வர வர அதனுடைய நாங்கள் தவறான வழிக்கு போகாமல் எங்களுடைய நண்பரான அந்த விலங்குன்னு சொல்கிறேன் நீங்கள், நாங்கள் அந்த ரேக்கலா காளைகள் கெடாய்களை எங்களை பார்த்துக்குன்னு சொல்கிறோம். நாங்கள் அதில் பார்த்தா அது எங்களை பார்த்துக்குது. அதனால் நாங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து யூஸ் பண்ணால் எங்கள் காளை எங்கிட்ட வராது, பாஞ்சு போடும். அந்த அளவுக்கு காளைகளை அந்த வாசல் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு அந்த காளைகள் எங்களுக்கு ஒன்றி போனதுக்கு ஒரே காரணம் இந்த சபையில் இந்த சமுதாயத்தில் இதுக்கப்புறமும் இயற்கை கலாச்சாரம் காப்போம்னா இந்த ரேக்கலாவும் இந்த ஜல்லிக்கட்டும் இந்த கெடாமுட்டும்தான். இதுக்கு ஆதரவான மக்கள் 90% இருக்காங்க, எதிர்பார் மக்கள் சிலர் இருக்காங்க. எது இருந்தாலும்
இதனால் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்களை சார்ந்திருக்கும் பயனே தவிர எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது நமக்கு மனசுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு குளிர்ச்சி ஒரு சந்தோஷம் வருது. அப்படி நீங்கள் அனுபவிச்சுருக்கிறீங்க உண்மையிலே? கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி உங்களுக்கு ஆரோக்கியம் தான் இந்த இதுதான் சேர்றதுனால இந்த மற்ற எந்த பேட் ஹேபிட்டும் போகாமல் இதுலேயே நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே இந்த ஒரு இதே இருக்கிறத வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுடைய கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துருக்குறேன். ஓகேவா? ரொம்ப நன்றிங்க. நீங்கள் உங்களோட நேரத்தில் நல்லா ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் மறுபடியும் இதே மாதிரி உள்ள வேறு நிகழ்ச்சி புது புது வீடியோக்கு நான் கண்டிப்பாக வருவேன். நன்றி, வணக்கம். இது வந்து கடை, இதுவும் குட்டியிலேருந்து நம்மகிட்டருந்து வளர்த்துன கடை தான். இது பல் சேர்ந்துச்சு கடை, இது சண்டை போட்டிருக்க கடை. இது நேரம் பார்த்துட்டிங்கன்னா கருமறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடை வந்து ரெண்டு பல். இப்போ இது இப்போ தான் நம்ம வந்துட்டு கடை, புது கடை எடுத்து கடை வந்து குட்டியிலேருந்து நம்ம வளர்த்திட்ருக்கோம். சண்டே பர்பஸ்க்காக தான் நம்மவே போய் அங்கே மதுரை ஏரியாவில் போய்ங்க குட்டியிலேருந்தே பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்த்தி அதுக்கு உண்டான ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுத்து நம்ம சண்டைக்கு வேண்டி வச்சுருக்கோம் கடாவை. இது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும். ஆ, ரெண்டு வருஷம் குட்டி இல்லை, பெருசாகிடுச்சு கெடா. இது வந்து ரெண்டு பல்லு, இது இப்போ தான் எடுத்திருக்கேன் கெடா, புது கெடா நம்மகிட்ட இப்போ தான் வந்திருக்கு. எல்லாமே சண்டே தான். ஆமாம் ஆமாம், சண்டைக்கு தான் வந்து அடிக்கும் அடிக்கும் பார்த்துக்கோங்க. ஆ ஆமாம், இது வந்து கடை வந்து கிடப்பில்லைங்க. இப்போ தான் சண்டை போட்டு வந்திருக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி. ஆமாம் கடை, நான் 5 அடியில் வின் பண்ணி பந்தயம் ஜெயிச்சிருக்கு. நீ கடை எப்படியும் ஒரு மாதம் ரெஸ்ட் விட்டு அப்படி தான் കണ്ടല്ലോ. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടെന്ന് കരുതുന്നു. ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഞാൻ ഇനി പുതിയൊരു വീഡിയോ ആയിട്ട് നിങ്ങളുടെ മുന്നിൽ വരുന്നതാണ്. അതുവരെ ഗുഡ് ബൈ.